அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பாண்டவர்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணகிட்ட கேட்குறாங்க இந்த வருகின்ற கலியுகம் எப்படியப்பட்ட தன்மையில் இருக்கும் அது எப்படியெல்லாம் நடக்க இருக்கின்றது போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு கலியுகம் பற்றி கிருஷ்ணர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் பாண்டவர்களில் நால்வரான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர் அதற்கு அதற்கென்ன சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கிறேன் என்று கூறி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு நான்கு அம்புகளை எடுத்து நான்கு திசைகளிலும் செலுத்தினார் ஸ்ரீகிருஷ்ணா செலுத்திட்டு இந்த நான்கு பேரையும் போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு திசையாக சென்று அந்த நான்கு திசைகளும் சென்று நான்கு அன்புகளையும் கொண்டு வருமாறு பாண்டவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படி பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு திசையில் போயிட்டு பீமன் எடுக்கிறாரு அந்த இடத்துல ஒரு காட்சியை காண் காண்கிறார் பீமன் அவர்கள் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ளன நான்கு கிணறுகளில் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி அதை யோசித்தபடியே அடுத்த அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் இது ஒரு திசையில் சென்ற பீமனுடைய அதிசயம் அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணன் நோக்கி அவர் நடந்து வந்துட்டார் அர்ஜுனன் அடுத்தது அடுத்த திசையை நோக்கி போயிருந்த அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலை கேட்டான் அடடா என்ன இவ்வளோ இனிமையான ஒரு பாடல் இது பாடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எந்த திசையில் வருது என்று திரும்பி அந்த அர்ஜுனன் பார்க்குறான் அப்படி பார்த்தாக்க அந்த இடத்த மிக கோரமான காட்சியை கண்டான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அங்கு அந்த குயில் ஒரு வெண் முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அப்படி தின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த முயலோ வலியால் துடித்து கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் முயல் இப்படி அடிபட்டு சாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்துட்டு போறாரு அடுத்தது அடுத்த திசையை நோக்கி சென்ற சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்து கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்று குட்டியை ஈன்றெடுத்து ஈன்றைக் கன்றை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை சுற்றியிருந்த பலர் கன்றை பசிவிடும் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது எப்படி தாயி எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி சகாதேவன் நடந்தார் அடுத்த ஒரு திசையில் நகுலன் கிருஷ்ணரின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு எடுத்து கொண்டு திரும்பினான் அப்படி திரும்பும்பொழுது பொழுது மலை இருந்து பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது வேகமாய் வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதை கண்ட தெளிவு பெற கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணனரிடம் வந்து சேர்ந்தனர் அவரவர் தாங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கினார் பீமா கலியூகத்தில் எப்படி நடக்கும் என்பதை நீ கண்டு வந்ததை இப்பொழுது சொல்லுகின்றேன் கலியுகத்திலே செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தமிழம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவமாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் பற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளை போல அப்படின்னு அந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் சொல்கிறாரு அடுத்ததாக அர்ஜுனா கலியுகத்தில் போலி மத குருமார்கள் ஆசாரியர்கள் போன்றோர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கல்வர்களாகவே இருப்பார்கள் இந்த குயிலை போலதான் அவர்கள் இனிமையாக பேசி இனிமையாக பாடுவதை போன்று பாடி மக்களிடமிருந்து துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே தான் அவர்களும் செய்வார்கள் அடுத்த சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீவினையால் துன்பம் அனுபவிப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் என்பது போன்ற இந்த பசுவை போல அவர்களும் துன்பப்படுவார்கள் இப்படி கலிவுகத்திலே நடக்கும் நான்காவதாக நகுலன் கலியுகத்தில் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களாகிய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்து நின்றும் நற்குணத்தினின்றும் நீங்குவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள் இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் பாறையை தடுத்த சிறு செடியை போல் என்று பதில் சொல்லி முடித்தார் இப்படியாக கழிவுகம் இருக்கும் என்று கூறி அவர்களை தெளிவுபடுத்தினார் நன்றி மீண்டும் அடுத்த பதவிகளை பார்க்கலாம்